நீங்கள் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்களா இனிமே கவலையே வேண்டாம் இயற்கையான முறையில் கருத்தரிக்க கான்டாக்ட் எத்தனிக் ஹெல்த் கேர் You're not what your parents think you are. You're not what your friends think you are. You're not what the world thinks you are. You are what you think you are. Think right. வீடியோ பார்த்திருப்பீங்க இவரு யாரு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த சீசன்ல தான் இவரு தான் பிக் பாஸ்க்கு வாய்ஸ் ஆளு அப்படிங்கறது தெரிய வந்தது பாலிவுட் ஆக்டர் சதீஷ் சாரதி இந்த பாக்குறப்போ பிக் பாஸ் மாதிரி நல்ல கருத்துடையவர் போல அப்படிங்கறது தெரிய வருது அண்ட் அது மட்டும் இல்ல ஒருத்தரோட சோசியல் மீடியாவை பார்க்கும் போதே அவங்க எப்பேற்பட்ட ஈஸியா கேல்குலேட் பண்ண முடியும் அந்த வகையில நம்ம பொறுத்த வரைக்கும் அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபுல்லாவே நிறைய தாட்ஸ் கோட்ஸ்னு அவருக்கு நல்லா பிடிச்ச நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு இது பாக்குறப்போ அவரோட வாழ்க்கைய அவர் எவ்வளவு எக்ஸாம்பிளா வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது அண்ட் அது மட்டும் கிடையாது அவரோட ப்ரொஃபைல்ல ஆக்டர் வாய்ஸ் ஆக்டர் சிங்கர் பெர்ஃபார்மர் ஃபிட்னஸ் எந்தூசியாஸ்ட் லைஃப் கோச்னு அவரை பத்தின சில விஷயங்களை அவரே மென்ஷன் பண்ணிருக்காரு அதுல ஃபர்ஸ்ட் அவர் ஒரு ஆக்டர் அப்படிங்கறது சொல்றாரு பாலிவுட்ல நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு அப்புறம் வாய்ஸ் ஆக்டர் எஸ் வாய்ஸ் வாய்ஸ்ல இவரு ரொம்பவே ஸ்பெஷலிஸ்டா இருக்காரு நிறைய விஷயங்கள் இவரோட வாய்ஸ் வச்சு இவரு பண்ணிருக்காரு பாட்டு பாடுறது ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றதுன்னு நிறைய விஷயங்கள் இவரு செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்ல ஃபிட்னஸ்லயும் இவரு கில்லாடி பிக்சரை பார்க்கும் போதே இவரோட பிட்னஸ் லெவல் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாம இவரு ஒரு லைஃப் கோச் அப்படிங்கிற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணிருக்காரு அந்த காரணத்துக்காக தான் இவரு பிக் பாஸ்ல எடுத்துட்டு வந்தாங்களோ என்னவோ தெரியல பிக் பாஸ் அப்படிங்கறது வெறும் வாய்ஸ் மட்டும் கிடையாது இவரும் சில நேரங்கள்ல யோசிச்சு சரியான முடிவை எடுக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வரதான் செய்யும் அந்த வகையில எவ்வளவு பேருக்கு எவ்வளவு ஆறுதலாவும் தைரியமாவும் கண்டிப்போடையும் நடந்திருக்காரு அப்படிங்கறத நம்ம பிக் பாஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது வரைக்கும் ஒரு வீடியோ கூட போடாத இவரு திடீர்னு ஒரு வீடியோ எதுக்குடா போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான கேள்விதான் எல்லாருக்கும் இருக்கு எஸ் பிக் பாஸ் கொண்டாட்டம் நடக்க போகுது இல்ல இதுல இவர் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு ஏன்னா இந்த மூணு சீசன்லயும் தான் பிக் பாஸ்க்கு வாய்ஸ் பண்றாரு அப்படிங்கறது பெரிய அளவுல பூமாகல ஆனா இந்த சீசன்ல இது பூம் ஆயிருக்கு சோ கண்டிப்பா இவரையும் ஸ்டேஜ்க்கு கூப்பிடுறதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு சரி நீங்க சொல்லுங்க நம்ம சாஷியோட வாய்ஸ் கேக்கும் உங்களுக்கு என்ன தோணுது உங்களோட கமெண்ட்ஸ் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க எனது வரைக்கும் சினி உலகம் ஃபேமிலில ஜாயின் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நடிகை சீரட்டு பிடிக்காங்களா அந்த மாதிரி மது சாப்பிடும்போது சைடிஷ் சாப்பிடாத ஒரு ஆள் யாருமே ரஜினிகாந்த் என்ன ரஜினி சைடிஷ் உண்மை இல்லைன்னு கேட்டால் நோ திஸ் இஸ் ரஜினி ஸ்டைல் ஆஃப் ட்ரிங்க் கமலஹாசன் சாப்பிடாத நான்வெஜ் ஐட்டம் எதுவுமே கிடையாது நைட் ஷோ மன்னன் கவுண்ட் பண்ணியிருக்கிற